கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 77 அதிகாரம் 7 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 77:7 ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். யேசுயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். யேசுயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானில புவிலும் மேலான நாமம் பலமையல நாமம் அது. வானில புவிலும் மேலான நாமம் வல்லமையல நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. யேசுயனம் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. யேசுயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. பர லோகத்தில் சேர்க்கம் நாமம் அது. யேசுயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவாமினி நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவானி நாமம் அது. உள்ள ஹெங்கம் ஜோலித்திடும் நாமம் அது. உள்ள ஹெங்கம் ஜோலித்திடும் நாமம் அது. யேசுயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. தடை முற்றும் அகற்றிடும் நாமம் அது. யேசுயனம் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு நாமத்தாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 77 அதிகாரம் 7 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 77:7 நான் உங்களுக்கு ஒரு டிவிஷன் காமிச்சேன். இந்த டிவிஷனை திரும்ப மாதிரி பார்ப்போம். 77 அதிகாரம் 9 வசனம் வர ஆசாப் அவர் தன்னை பார்க்கிறார். தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். சூழ்நிலை மிக 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 மோசமா இருக்குது. ஆனா 10 வசனத்துல அவர் உணர்கிறார். என்ன உணர்கிறார்னா, யோ இது என்னுடைய பலவீனம்ங்கிறத 9, 10, 12 வசனங்களை தியானிக்கிறார். அதற்கப்புறம் அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கிறது 13-20 வரை ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா, அங்கேயே ஒரு கேள்வியை பார்க்கிறோம். தேவனே உமக்கு உண்மை போல பெரிய தேவன் எப்பா நீர்தான். பெரிய தேவன் சொல்லி தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அப்படி 13-20 வரை அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு நம்ம 7 வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 77:7 கேள்வியை பார்க்கிறோம். அந்த கேள்வி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. கேள்வி தள்ளி விடுவாரோ. அடுத்த கேள்வியை பாருங்க, இனி ஒருபோதும் தயவு செய்யாதார். அப்ப இதுவரை தயவு செய்தார், தயவு செய்து நிப்பாட்டிட்டாரா? கிருபை தயவுங்கிற ரெண்டு முக்கியமான காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இருக்கிறோம், நித்திய காலமாக தள்ளி விடுவாரா அப்படின்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 6:37 வசனத்துல யோவான் 6:37 பிதாவான வர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. புறம்பே தள்ளுவதில்லைன்னா யார் யார் யாரெல்லாம் என்கிட்ட வர்றாங்களோ அவளை நான் ஏற்றுக்கொள்வேன்.
ஏற்றுக்கொள்றதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனா சாத்தான் எல்லாம் சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை தள்ளி விட்டுறப்பா, உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுவான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்த வந்த ஒருவனை நான் அனுசரிச்சேன், புறமே தள்ள மாட்டேன்கிறாரு. அதற்கு ஏன் ஆசீர்வாதம்? ஏசாயா 56:8 இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய நான். இப்ப ஆண்டவருடைய பெயரே என்னன்னா தள்ளுண்டவர்களை சேர்க்கிற தள்ளுண்டவர்கள். அப்படின்னா ஏன்னா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத தள்ளுண்டவர், வேஸ்ட். நான் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தேன், வேஸ்ட். யாருக்குமே என்னை பிடிக்காது, எனக்கே என்னை பிடிக்காது. படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவேன், ஒரு மாதிரி அலோஃபா இருப்பேன், தனியா இருப்பேன், யாருடையும் பேச மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நான் எம்பிபிஎஸ் படிச்சு முடிக்கிறதா அப்படிதான் இருந்தேன். ஒரு லிமிட்டட் பீப்புள் கூட தான் பேசுவேன், யாரோடையும் பேச மாட்டேன். அப்படி இருந்த ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக மாற்றுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 56:8 இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்திலே சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்னும் அப்ப ஒரு கூட்டத்தார், நம்மளை போல ஒரு கூட்டத்தார் ஆண்டவர் வந்து சேர்ந்துட்டாங்க. இது மட்டும் இல்லப்பா, இன்னும் நான் நிறைய வர சேர்ப்பேன். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 77:7 ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளு. நித்திய காலம் நம்மள ஆண்டவர் உண்டாக்குனது இதற்குன்னு நித்தியத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது. உலக மக்களுக்கு தங்கள் வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கும்னா, தாயின் கர்ப்பத்தில் ஆரம்பிக்கும், ஆரம்பிச்சு கல்லறையில முடிச்சு. நமக்கு கல்லறையில தான் நித்தியமான கால கல்லறையில இருந்து நித்தியத்துக்கு ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கம். இந்த நித்தியம்ங்கிற ஒரு இடத்தை, அதாவது கவுண்ட்லெஸ் பிளேஸ், அங்க எண்ணிக்கையே கிடையாது, வருஷங்கள் கிடையாது, காலங்கள் செல்லாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்த ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கார். ஆனா அவங்களை நம்மளை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, அவ சங்கீதம் 31:15 என் காலங்கள், அது நித்திய காலத்துல நம் வருஷங்கள், நம் ஆயுசு நாட்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் கரத்தில் ஏதோ வச்சிருக்கோம், நம்முடைய ஆயுசு நாள் வச்சிருக்கிறார், நம்முடைய நாசியில் இருக்கிற சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்குது. அதை அவர் எவ்வளவு நாள் வைத்திருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் கொண்டாந்துருக்கார். அந்த நோக்கம் முடியற வர ஆண்டவர் நிப்பாட்டவே மாட்டார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு வயதான தம்பதிகள், அவங்க ஆப்பிரிக்கால போய் ஊழியம் செய்யறாங்க. ஊழியம் செய்து அவங்களுக்கு நல்லா வயசாயிருச்சு. அப்புறம் அவங்களுடைய அனுப்பின அந்த மிஷினரி சொன்னாங்க, நீங்க திரும்ப வாங்க, அவங்களுக்கு டிக்கெட் அனுப்பிட்டாங்க. அது டிக்கெட் ஏல வாங்க, ஒரு ஷிப்ல வரணும். அந்த ஷிப்ல ஏறா, அந்த ஷிப்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, டாம் டோம் அப்படி இப்படி பயங்கரமான. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேசத்துல ஒரு ஜனாதிபதி, ஒரு யங் மேன் வந்தாலும் ஆப்பிரிக்கால இந்த மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காரு. வந்து வேட்டையாடி முடிச்சுட்டு அவர் அந்த ஷிப்ல ஏற போறாரு. அந்த ஊர்ல இருக்கிற விஐபிஸ் எல்லாரும் அவருக்கு ஒரே வரவேற்பு. இவங்க அதுக்குள்ள நைசா உள்ள பொருட்களை பெரிய பாட்டு, அந்த அவங்க டிக்கெட்டை கட்டினவங்க தான் இடம் கொடுத்தாங்க. போய் ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துக்கிட்டாங்க. அவர் எத்தனையோ மிருகங்களை கொன்று ஜெயம் பெற்று உள்ள வந்திருக்காரு. அங்க வந்து ஊருக்கு வர்றாங்க, அந்தா இதை விட 100 மடங்கு வரவேற்பு இந்த ஜனாதிபதிக்கு. வேட்டு போடுறாங்க, பேனர் ஒட்டியிருக்காங்க. இவங்களை யாருமே கண்டுக்கல. இவங்களை அனுப்புன அந்த சொசைட்டி அவங்க கூட ஆள் அனுப்பல, இவங்களை ரிசீவ் பண்றாங்க வருத்தத்தோடு. இனி இந்த ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போகணும். எந்த லாஞ்சில் நைட்ல தங்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு சொற்பமான பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன லாட்ஜில் போய் நைட்ல கணவன் மனை வயதானவங்க ரெண்டு பேரும் முழங்கால் போடுறாங்க, ஜோ பண்றாங்க, ஆண்டவட்ட ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, இந்த ஒரு வாலிபன் மிருகங்களை வேட்டையாடுறதுக்காண்டி ஆப்பிரிக்கால போய் கொன்னுட்டு வந்திருக்கான், அவனை வரவேற்க நாங்க உமக்காக ஆத்மாக்கால் ஆதாயம் பண்ணி ஊழிய முடிச்சுட்டு வந்திருக்கோம், குறிப்பாய கூட வரல ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என்று கண்ணீர் விட்டாந்துருக்காங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த நித்தியத்துல நீ வருவ, இவன் நரகத்துக்கு போயிடுவான்,
நித்தியத்துக்கு நீ வரும் பொழுது நான் எழுந்து உங்களை நான் வரவேற்று எங்களை அழைத்துக் கொண்டேன். இது பாக்கியமா இந்த வேட்டு போட்டு இந்த சில்லறத்தனமா ஆடினேங்க, அது உனக்கு முக்கியமாட்டு. அப்பதான் அவருக்கு தெரியுது நமக்கு அவங்களுக்கு பயங்கர வித்தியாசம் இருக்கு. உலக பிரகாரம் மக்கள் சேர்ந்த பார்த்து நம்ம வருத்தப்படக்கூடாது. அவங்க பண்றது எல்லாமே அந்த நேரத்துல நடக்கும். இவர் அந்த ஜனாதிபதிங்கிற ஒரு போஸ்ட் அவரை விட்டு போச்சுன்னா ஒரு வேலை திரும்பி பார்க்க மாட்டோம். சரி, இப்ப நித்திய காலமாக ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு, தள்ளிவிடவே மாட்டார். அடுத்து பாருங்க ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். சங்கீதம் 77 அதிகாரம் 7 வசனம் அடுத்து கேள்வி, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ. இனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரை தயவு செய்தார் எங்களுக்கு அப்படின்னு ஆசாப் சொன்னார். இப்ப தயவு நின்று போச்சு. ஆண்டவர்கிட்ட என்ன இல்ல, தயவு காலியா போச்சு செய்யாதிருப்பாரோ அப்படிங்கிறாரு. இந்த தயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம், எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க பக்கம் 6:2-6. ரெண்டாவது அதிகாரம் 17 வசனம் 2:17. இங்க நம்ம எஸ்தரை பார்க்கிறோம். இந்த எஸ்தருடைய பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா தான் இந்த எஸ்தர் யாருன்னு உங்களுக்கு புரியும். எஸ்தரை பாருங்க 2:6 வசனத்துல, அவன் யார், அவன் மொர்தெகாய். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்துக் கொண்டு போயிரு பொழுது அவனோடு கூட எருசலேமுக்கு கொண்டுபட்ட ஒருவன்தான். அவன் சிறிய தகப்ப சித்தப்பா யாருங்க, சித்தப்பா, சித்தப்பாவுடைய மகளாகிய எஸ்தர் என்னும் அக்சாலை வளர்த்தான். அவள் தாய் தகப்பன் இல்லை. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைக்கு உங்களுக்கு தெரியும் அது இந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படாத பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு அம்மா இருந்தா தாங்க அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம். அம்மா கூடவே இருந்து இந்த பந்தோஸ்தா பார்க்கும் அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் ஸ்டேஜ்ல டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் அந்த பொம்பளை பிள்ளைக்கு என்னெல்லாம் தேவைன்னு அம்மாவால் தான் உணர முடியும். இங்க அப்பாவும் கிடையாது, அப்பா அம்மாவும் கிடையாது, அடிமையா இருக்கிற சித்தப்பா மாத்திரம் இருக்கார். ஆனா ஆண்டவர் பிளஸ் கொடுப்பாருங்க. என்ன பிளஸ் எஸ்தர் கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் ரூபவதி சௌந்தரியம் இருந்தார். அப்ப ரூபவதியும் சௌந்தரியமும் இருக்கிற ஒரு அழகான ஒரு பெண்ணை ஆண்டவர் உருவாக்குறார். எதுக்காக உருவாக்குறாருனா, ஒரு தேசத்தை காப்பாத்துறதுக்காண்டி. இந்த தேசத்தை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் இந்த பெண்ணை என்ன செய்யறாருனா, ஒரு அடிமையாக கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய இருதயம் எப்படி இருக்கு, ஐயோ நம்ம இவ்வளவு அழகா இருக்குமே, நம்மளை யார் சீரழிக்க போறா, அடிமை பார்த்தீங்களா, யாருனாலும் என்ன செய்யறாங்க டக்குனு தூக்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த பெண்ணை ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் என்ன சூழ்நிலை வருதுன்னா, ராஜாத்தி இல்லை. பாருங்க முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்தன் அரண்மனையிலே ஒரு விருந்து சார். இந்த விருந்தில் இந்த ராஜஸ்திரீ யாரும் முன்னாடி வரமாட்டான். ஆனா இப்ப இவருக்கு என்னன்னா, என் மனைவிய எல்லாரும் பார்க்கணும், எனக்கு எவ்வளவு அழகான மனைவி இருக்கா அப்படின்னு காட்டணும்னா ராஜா காஸ்தர். அதனால 15 ராஜாவாகிய அகஸ்தர் பிரதான சந்திப்பி கட்டளையின்படி ராஜஸ்திரீ வஸ்தி வராமத்து போன. இப்ப ஏன் இந்த வஸ்தி வரல அப்படின்னா, இவ டெம்பரவரியா தான் ராணியா வைக்க அலவுட், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கலாம், அப்புறம் உன்னை நான் தூக்கிடுவேன், உன்னையே தூக்கிட்டு என் மகளாகிய எஸ்தரை நான் கொண்டு வரணும், இதான் அவனுடைய திட்டம். அந்த வஸ்திக்கு தெரியாது நம்மளுடைய முடி ராஜ முடி போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் யார கொண்டு வருகிறானா, எஸ்தரை கொண்டு வர, எஸ்தரை கொண்டு வந்து அவளை ஒரு யோகாயின் கையில வைக்கிறாங்க 2 அதிகாரத்துல. ஆனா கடைசியில பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகதாய் தனக்கு குமாரத்தியாக ஏற்றுக்கொண்டவளும் அவள் சிறிய தவணையா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டேன்னா, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லோருக்கும் தயை கிடைத்து. இதாங்க இந்த சங்கீதம் 77:7 ஆசாப்பு சொல்றோம்னா, ஆண்டவர் தயவை கொடுக்கறது நிப்பாட்டிட்டாரா அப்படிங்கிறாரு. ஆனா எல்லாரும் கண்களையும் தயவு கிடைத்து, இதாங்க பெரிய ஆச்சரியம். தயவுங்கிறது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், ஒரு சிலர் கொடுக்கிறார், கொடுத்து எல்லார் கண்களும் தயவு. அப்படியே எஸ்தர் ராஜாவாகி அகஸ்தர் ஆளுகிற 7 வருஷம் ஆகிய வரும்போது அரண்மனைக்கு கொண்டு போனால்,
ராஜா சகல ஸ்திரீயை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். ஆச்சரியம் அது, இதெல்லாம் பரத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதம், லோக்கல்ல கிடையாது. பாண்டவர் அந்த ஒரு ராணியை தூக்குறாரு, எஸ்தரை கொண்டாடுறாரு, கொண்டது கண்கள்ல தயவு கிடைக்க வைக்கிறார். ஏன் தயவு கிடைக்க வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு சகல கண்களும் அவளுக்கு அவன் சமூகத்திலே அதிக தயையும், சாதாரண குஞ்சன் தஞ்சனு அதிக தயவு. அதிக தயவுன்னா கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக, ஜெபிக்கிறதுக்கு மேலாக ஆண்டோடைய அபிஷேகம் ஆசீர்வாதம் அப்படி இறங்கி 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 ஒரு ஆள் மேல இருக்கு. அது இங்க பாக்குறது எஸ்தர் மேல இருக்கு. அதிக தயவும் பச்சமும் கிடைத்தது. ஆகையால் அவள் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினார். ரீப்ளேஸ்மெண்ட், எப்பவுமே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீட்ல வஸ்தி உட்கார்ந்துருக்கணும். ஆனா அவள் ராஜ கட்டளைய கீழ்படிய மனதில் நான் உட்கார்ந்து யோசிச்சு பாட்டு வந்தா என்ன நட்டம் அவளுக்கு, ராஜா தான் கூப்பிட்டு இருக்காரு, இவளா வந்து உட்கார்ந்த தப்பு, இந்த உட்கார என்ன தப்பு இருக்கு. ஆனா அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். எப்படி எகிப்துல பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துவார், எப்படி கடினப்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத போன்ற எல்லாரும் போங்கன்றார், போங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடினப்படுத்துவார். பின்னாடியே எல்லா ராணுவம் வருது, டாங் 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 டாங்னு. ஏன்னா அங்க செங்கடல் ரங்கடா பழக்கணும், ஆண்டுடைய மகிமை வெளியிடணும், அவங்க மேல ஆண்டுடைய தயவு அவங்க புரியணும். அதுக்காண்டி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறார். சரி, அதனால என்ன நடக்குது அப்படின்னா அதிக தயவு கொடுக்கிறார். சரி, எட்டாவது வசனத்துக்குள்ள போவோம். சங்கீதம் 77:8, அவருடைய கிருபை முற்றிலும் அற்றி போயிட்டோம். இந்த கிருபைங்கிற ஒரு வார்த்தை பைபிள்ல இருந்து எடுத்தாச்சுன்னா நம்ம என்னைக்கோ கல்யாயிரும், என்னைக்கோ கல்யாயிரும். கிருபைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அடங்கிடும். நீங்க என்னை பாக்குறீங்க, நான் 2015 அதுக்கு முன்னாடி என்னைக்கு செத்து போயிருக்கேன், ரட்சிக்க பிறகு சொல்றாங்க. அண்ணனுக்கு சர்ஜரி நடந்துச்சு, அண்ணன் ஓபிக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு, பேஷண்ட் பாக்குறாரு. அவர் ஓபிக்கு வந்து பேஷண்ட பாக்குறதுனால எனக்கு இங்க வர முடிஞ்சது. ஏன்னா நானும் நான் நினைச்ச 365 நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது, இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பார்க்கவே முடியாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த கிருபைய கொடுத்து அண்ணனுக்கு ஒரு பலனை கொடுத்தனால நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி பாருங்க, அந்த கிருபையை நம்ம பார்க்கணும், அது முற்றிலும் அற்று போயிட்டோம். பாருங்க, ரெண்டு காரியத்தை இதுல பாக்குறோம், ரெண்டு அஸ்திவாரமான காரியம். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று, வாக்கு தத்தமானது தலைமுறை தலை உண்டு. வாக்கு தத்தம், கிருபை, வாக்கு தத்தம், ரெண்டு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். முதல்ல வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லப்படுகிறேன். வாசிப்போமா, அதியாகமம் 19 அதிகாரத்துக்குள்ள வரும். வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பனிரெண்டாவது அதிகாரம் 2 வசனம், ஆண்டவர் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தை ஆபிரகாம் கொடுக்கிறார். ஆபிரகாம் எல்லாரை விட ஒரு வித்தியாசமான மனிதன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்ட இவர் விக்கிரகத்திலிருந்து கொண்டாடுறாரு. கொண்டது என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த ஆசீர்வாதங்கிற ஒன்ற காரியம் இன்னைக்கு உலக மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு காரு, வீடு, எக்ஸெட்ரா 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 இருந்தா ஆசீர்வாதம் சொல்லி அண்டர் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப உன்னையே ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னோட கூட இருக்கிறவனே ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு ஆசீர்வதிக்கிறாரு, போத்திபார் வீட்டையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறாரு. அதனாலதான் அங்க பாக்குறோம் இந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னா, தலைமுறை தலைமை. அதான் பாக்குறோம் வாக்கு தத்தம் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமை. 15 அதிகாரம் 5 வசனத்துல ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்துவார், நட்சத்திரங்களை உனக்கு என்ன கொடுமானால் என்ன, என்ன கொடுமானால் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க பேப்பர்லாம் வாசிச்சீங்கிறத இது புரியும். பேப்பர் வாசிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு வான மண்டலத்தை ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள் அவங்க பெரிய பெரிய டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கும்போது, நாங்க புதிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டோம், கண்டுபிடிச்சிருக்கோம்,
இதுவரை எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த நட்சத்திரம் அவங்க ஒரு பேரை வச்சு லொகேஷன் சொல்லுவாங்க, மற்ற எல்லாரும் அதை பார்ப்பாங்க. ஆமா ஆமா, இதுக்கு கூட ஒரு நட்சத்திரம் இருக்குது, இவ்வளவு நாள் இது எங்க கண்களுக்கு படவே இல்லைங்கிறாங்க. இப்ப ஆண்டவர் உண்டு பண்ண நட்சத்திரம் கோடான கோடி வருஷத்துக்கு முன்னாடி உண்டு பண்ணது, இன்னும் மக்களுடைய கண்களுக்கு தெரியல. ஆனா இங்க நம்ம பக்கம் அதனால என்ன முடிஞ்சா என்ன? பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமா. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது உங்க சந்ததியை சேர்த்து பார்க்கிறேன். இந்த சந்ததிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய தாத்தா எங்க அப்பாவுடைய அப்பா ஒரு சந்ததி, நான் அவரோட கூடவே இருந்திருக்கேன். ரெண்டாவது எங்க அப்பா ஒரு சந்ததி, அது ரெண்டாவது. மூணாவது நான் ஒரு சந்ததி. நாலாவது என் மக டீனா திவ்யா ஒரு சந்ததி. ஐந்தாவது எங்க ரெண்டு பேரையும் ஒரு சந்ததி. ஐந்து சந்ததிகளோட நான் கூட இருந்துட்டேன். அவ ஆண்டவர் சந்ததியை காட்டுறாரு. சந்ததியை கட்டிட்டு அடுத்த ஸ்டெப் எங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகம் 24 இது ஈசாக்க பார்த்து சொல்லுகிறார். அதே ஆசீர்வாதம் ஈசாக்கு வருது பாருங்க. அன்று ராத்திரி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி. அப்ப அந்த தயவு கிருபை ஆசீர்வாதம் தலைமுறைக்கு தலைமுறைக்கு வரதை நான் காட்டுற பைபிள் இருந்து அடுத்துறாங்க. இரண்டாவது தலைமுறையை பார்த்தாச்சு. இதே ஆசீர்வாதம் அதிகாரம் 32:12 பாருங்க. 32:12 இது யாக்கோபு வருது. ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா கிடையாது, ஏசா தள்ளிவிட்டு தாங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் சேர்க்கவும் செய்வார், கட் பண்ணவும் செய்வார். ஏசா யாரு? அதே ரத்தம், சந்தேகம் இல்லை. ஆனா ஆண்டவர் கட் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். அதனாலதான் அதிகாரம் 32 12 தேவிதேரோ, நான் உமக்கு மெய்யாக நன்மை செய்து உன் சந்ததியை என்ன முடியாத கடலுக்கு நடக்க பெறுவேன் என்று சொன்னீரே. அதே வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு, வாக்கு தத்துவம் ஈசாக்கு, சேம் யாக்கோபுக்கு, சேம். அப்ப தலைமுறை ஆண்டவர் செய்தாரு, ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை வாசிச்சுட்டு திரும்பக்குள்ள போகிறோம். சங்கீதம் 77:8 அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோம். கிருபைங்கிறது அவர்கிட்ட அது வந்துகிட்டே இருக்கு, அது ஊற்று அது வந்துகிட்டே இருக்கு, அதை நிப்பாட்டவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த கிருபை நம்மளை விட்டு எடுத்துருவார்னு சொல்லி, ஆனா அது போகவே போகாது. அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். கிருபையை நம்ம பார்ப்போமா? புலம்பல் 4:33 புலம்பல் 4:34 இப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதபடி இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவது. நிர்மூலமா டிஸ்ட்ரக்ஷன் அழிவு. இந்த எரேமியா எங்க இருந்து சொல்லுகிறார் அப்படின்னு அடிமைத்தனத்தில் இருக்காருங்க, அடிமையா இருக்கிறார். இருக்கிற இடத்த நீங்க அவங்களுக்கு காட்டுறேன். 3வது வசனம் பாருங்க, அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல் 3:1 ஆண்டுடைய சினத்தின் மிளாரினாலே உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். ஆனா அதே நேரத்தில் எஸ், இது ஒரு காரியம். இதே நேரத்தில் எலியா என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னா தான் மழை பெய்யும், நான் சொல்லின மழை பெய்யாது அப்படின்னு அவரு பத்தா சொல்வாரு. அது சொல்றது நல்லா இருக்குமா? சிறுமையை கண்ட மனுஷன் பிறம்பு நாள் என்னை அடிக்கிறார் அப்படின்னா தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அடுத்து பாருங்க, அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே நடத்தி வந்தார். வந்த பாதையை சொல்றாரு, இருட்டில் வந்தேன் பாருங்க. நம்ம ஆண்டவர் இருள் வெளிச்சத்தின் தேவனா? ஆமா, ஒளியில வாசம் பண்ணுகிறாரு. ஆனா எரேமியாவை இருளில கொண்டு போகிறார். 3வது பாருங்க, அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தாமம் திரும்ப டெய்லி ஆட்டி விடுதுங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கிருபையில கொடுக்கிறாரு. எனக்கு கஷ்டங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்கு, எங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற இடத்துல என்னை அவர் கொண்டு போகிற பாதை, அது ஒரு வித்தியாசமான பாதை. அடுத்து பாருங்க, 4வது வசனம்,
என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். முற்றலாக்குறா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் உங்களை பார்க்கறாங்க, உங்க வயசு என்னன்னு கேட்கறாங்க. இந்த வயசு என்ன சொல்றேன், இல்லைங்க நீங்க உங்க வயசை விட நீங்கள் நல்லா ஆக்டிவா இருக்கிறீங்க, இப்படி உங்களுக்கு ஒரு பலனை இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் நீங்கள் எந்திரிக்கும் போது குக்கலாம் வலிக்கிறது, நடக்கும்போது இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க, உங்கள் காலு புசுன்னு வீங்கிருச்சு, டாக்டர்கிட்ட வந்து காட்டுங்க சார் என் காலு வீங்கிருச்சு சார், பன்னிக்குட்டி மாதிரி இருக்குது சார். அப்போ என்ன தண்ணி ஒழுங்கு வாக்கிங் போகிறேன். ஆமாம் போகல. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு பலனை கொடுக்குறாரு. அப்போ சரீரத்தை ஏஜை விட கூட காட்டுது யாருக்கு, எதையுமையாக்கு. அப்படி இருந்து ஒவ்வொரு காரியத்தான் என்ன பார்க்குறோம்னா, இங்கே பாருங்க ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தாவது வசனம் பாருங்க, அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவில் இருக்கிற சிங்கமும் இருக்கிறார். தாவீது சொல்வாரு, நான் ஒரு கம்படத்துக்கு போய் ஒரு சிங்கத்தையும் கரடியும் அடிச்சு உடைய துரத்தைய விட்டுட்டேங்கிறாரு. ஆனா இந்த சிங்கமும் கரடி யாருனா ஆண்டவர் தான். இப்படி தான் பாதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா, இங்க 22 நாம் நிர்மூலமாகாதவர்கள் கத்தடிக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாம் முடிச்சுட்டு மூக்கு கீழே கை வைக்கிறார், முச்சு இருக்குதே. எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க யுத்தத்துல, 4 அழிவாங்க என்று அனுபவிக்கிறார், பட்டயத்துல சாகுறாங்க, நோயில சாகுறாங்க, இழுத்துட்டு போறதுக்கு மிருகம் வருது, இதெல்லாம் அப்படியே அழிவுல பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா கடைசியில நான் நிர்மூலமாகாத படி இருப்பது சுத்த கிரியைங்கிறார். இதுதான் அந்த நிர்மூலமாகாதது. 4:18 புலம்பல் 4:18, நாங்கள் எங்கள் வீதியிலே நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவற்றுகளை வேட்டையாடினார்கள், எங்கள் முடிவு சமீபத்தது, எங்கள் நாட்கள் நிறைவு பெற்று எங்கள் முடிவு வந்து விட்டது. வந்துருச்சு, வரல. ஏன் வரல? கிருபை. அதான் இந்த கிருபைங்கிறத ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்து பாருங்க 4:20 பாருங்க, கர்த்தரால் அபிஷேகம் பட்டப்பட்டவனும் எங்கள் நாசியிலே சுவாசமா இருந்தவனும் எங்கள் பிடி. எங்கள் நாசியிலே சுவாசமா இருந்தவனும் அப்படி ஒரு சார் இருந்தா அவனே போயிட்டான். சரி, வசந்த வாசிக்க போயிடும். சங்கீதம் 77:8 அவருடைய கிருபை முற்றிலும் அற்றி போயிட்டோ, அற்றி போகவில்லை. அவருடைய வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமைக்கு ஒளிந்து போயிட்டோ, ஒளிந்து போகவில்லை. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அந்த வாக்கு தத்தத்தை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா, 2 Corinthians 20 2 Corinthians 1:20, எங்களால், யாரால, எங்களால், உங்களால், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, தேவனுக்கு மகிமை உண்டாகும், உங்களால தேவன் மகிமைப்பட வேண்டும். இதான் நோக்கங்க. மகிப்படும் பிறகு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கு. அப்ப மகிமை உண்டாகும்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களை பார்க்கறவங்க இந்த பர்சன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லி எல்லாரும் சொல்லணும். சொன்னாதான் மகிமை உண்டாகுது. உண்டாகுதா? இயேசு கிறிஸ்துக்குள். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தானா இதெல்லாமே நடக்கும். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கோமா வெளியே இருக்கோமான யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். இன்னைக்கு இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள் வந்தாச்சு. இனி சில நாட்கள் இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகுது. அப்படி ஆரம்பிக்க போற நேரத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நோக்கி பார்க்கிறார். எத்தனை காரியங்கள் உங்களுக்கு சொன்ன டீச்சிங் உங்களுக்குள்ள வந்திருக்கு. நான் என் இருதயத்தில் இருந்த சொல்லிக் கொடுத்துருவேன். உட்காந்து இன்னைக்கு அடுத்து 78 எழுதிக்கிட்டே இருக்கிறேன், எழுதிக்கிட்டே இருக்கிறேன். புதிய அதிகாரம் பாதிக்கு மேல முடிச்சாச்சு. என்னுடைய டயத்தை ஆண்டவருக்கு முன்னாடி அதை கரெக்டாக செலவழிச்சிருக்கேன். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரி, இது எப்ப இது வரும் அப்படின்னு கேட்டீங்க, இந்த பிரச்சனைகள் ஒரு ஆபத்து காலத்துல வரும். அதை மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுமா 27:22 இங்க ஒரு ஆபத்து காலம் இருக்குது. இந்த ஆபத்து காலம் வரும்போது அந்த சாத்தான் என்ன சொல்ல வைப்பான்றத சொல்லிட்டு நான் அந்த செய்தியை முடிக்க போயிடும்.
77வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுவான் உங்களை பார்த்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்கு தத்தங்கள் தலைமுறை ஒளிந்து போயிட்டோ அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் பவலை எப்படி காப்பாத்தினாருங்கிறது மட்டும் நம்ம இதை முடிக்க போயிடும். இப்ப பவுல் டோட்டலா அழிந்து போயிடுற சூழ்நிலையில் இருக்கிறாரு. இரோ குழியான்கிற ஒரு புயல் வருது, அடிச்சு வீசுது. அவங்க சாப்பிட்டு பாருங்க 20 வருஷம் அநேக நாட்களாய் நம்பரே தெரியாது எத்தனை நாள் ஆகுது, சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல். தூத்துக்குடியில இதே மாதிரி ஒரு மழை பெஞ்சி என்னுடைய மக வீட்டில் அவ சொன்ன இப்படி வருத்தப்படுறான். அதாவது 3 நாளாக எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வைஃபை கிடையாது, தண்ணியெல்லாம் முழங்காலுக்கு மேல இருக்குது, வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு இருக்குது. அவ என்ன செய்வாங்கன்னா, அதாவது அந்த கிருபையில போட்டு ஒரு ஜென்ரேட்டர் கொடுத்துருந்தாங்க, அந்த ஜென்ரேட்டர் ஓடுது, ஜென்ரேட்டருக்கு டீசல் வரும். அப்ப அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு இன்வெர்டர் மூலமாக ஒரு டியூப்லைட் ஒரு ஃபேனு ஓடிட்டு இருக்கு. அது ஒரு 2 மணி நேரத்தில் அது கொஞ்சம் 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 நான் சவுண்ட் போடுறேன், சவுண்ட் போட்டோன்னா மறுபடியும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணும், அது சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் ஆகணும்னா அம்மா 2 பிள்ளைகளை வச்சுட்டு நடுவில் உட்காந்துருப்பாங்க. சாப்பாடு கொஞ்சமாக குறையுது, என் மனைவி சாப்பாடு கொடுத்து விட்றா, ஆனால் அது அங்கே உள்ளே போய் சேர முடியாது, அந்தளவு அவங்க இதுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன், குட்டி வாடா அப்படியே காரில் ஏறி விருந்துக்கு வந்துரு சொல்கிறான். அப்பா நான் வந்தால் மாப்பிள்ள கஷ்டப்படுவார், அவர் வரமாட்டார், ஏன்னா ஃபேக்ட்ரியில் அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவரால் வர முடியாது, அவர் நான் விட்டுட்டு வர முடியாது, பிள்ளைகளையும் விட்டுட்டு வர முடியாது, சாப்பாடு கொடுத்தோம் அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் சொல்கிறான், எப்பா நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பிறந்தான் அப்பா உயிரே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். பால் கிடையாது, கரண்ட் கிடையாது, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா சொல்லுங்க. நம்மளும் அதே தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இந்த தூத்துக்குடி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதாவது அவங்க ஹோட்டல் ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு, எல்லாம் அந்த தாழ்வில் இருக்கிறவங்கலாம் மலைக்கு பயந்து எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டுங்க, ரூமே கிடையாது, ஃபுல்லாக இருக்கு, போட்டில் தான் போகணுமா, அந்த மாதிரி நடந்துருச்சு. மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, மார்க்கெட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டான், முழங்கால் வர தண்ணி, அவங்களுக்கு டெய்லி இன்கம் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆயிடுச்சு. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 மணி நேரங்கள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருமலையும் அடித்துக் கொண்டு போனோம், இனி நாங்கள் தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை ஃபுல்லாக போயிடுச்சு, எங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த நேரத்தில் ஆண்டவர் கிருபையாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22 ஆகிலும் திடமனதாயிருங்கள், இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், கப்பல் சேதம் இல்லாமல் உங்களுக்கு பிராண சேதம் வராது அப்படின்னு சொல்லிட்டு 25வது வசனம் வருங்க. என்ன அருமையாக இந்த சூழ்நிலையில் பவுல் சொல்லுகிறார், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருந்து எனக்கு சொன்னப்பட்ட பிரகாரமே நடக்கும். எனக்கு சொன்னப்பட்ட எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்க உயிருக்கு ஆபத்து வராது, கப்பல் உடஞ்சு போயிடும், உள்ள இருக்கிற குட்ஸ் எல்லாம் போயிடும், பிராணசேதம் எனக்கு சொன்னப்பட்ட பிரகாரம். இந்த நிச்சயம் நமக்கு இருந்தால் தான் இந்த தொடர்ந்து இந்த ஓட்டத்தை போட முடியும். வசந்த வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். 8வது வசனம் அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோம் இல்லை, நடுக்கடல இருக்காரு, சூரியனையும் காணும், சந்திரனையும் காணும், ஒன்றே காரணம் நான் உயிர் பட்டிருக்குது. வாக்கு தத்தம் தலைமுறை தலை ஒளிந்து போயிட்டு ஒளிந்து போகவே முடியாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருபேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் நிர்மலமாக அதுபடி இருக்குது, நம்முடைய சுத்தா கிருபை ராஜா, அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை ஐயா, முடிவில்லாத இரக்கத்தோடு எங்களை கண் நோக்கி பார்த்து வழி நடத்துகிற தயவுக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி ராஜா. பிள்ளைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.